வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செல்லக்கூடிய அழகு ஆபத்து நிறைந்த கொங்கரத்தாமுடி மலை உச்சியில் இருக்கிற வில்லிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க என் கூட ஒரு 8 பேர் குழுவுடன் தான் இந்த மலைக்கு நாங்க செல்ல போகிறோம். இந்த மலை உச்சியில் இருக்கிற வில்லிங்கிரி ஆண்டவர் உடும்பு வடிவில் நமக்கு சுயம்பா காட்சி அளிக்கிறார். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொங்கரத்தாமுடி மலை உச்சியில வில்லிங்கிரி ஆண்டவர் சுயம்பா எப்படி நமக்கு இருக்கிறாரு, அதை எப்படி நாங்க கடந்து போன பாதை வந்து எவ்வளவு கடினமா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். லைஃப் டைம்ல ஒரு முறையாவது இது மலைக்கு ஏறுனா ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு ஏறி யாருமே இந்த இந்த இடத்துக்கு வந்து வீடியோ கவர் பண்ணதில்லை. வீடியோ யூடியூப்லேயே அது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து டேஞ்சரான ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே யாரும் வர வேண்டாம் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான உயிர் பயம், உயிர் ஒரு செகண்டில் உயிர் போயிடும். அவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதியில் தான் நம்ம வந்திருக்கோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 8 பேர் லோக்கல் கைடன்ஸோட லோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த மலை வழிபாதையில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா வில்லிங்கிரி ஆண்டவரோட குகைக்கு தான் வந்திருக்கோம். மேலே உச்சியில் வந்து வில்லிங்கிரி ஆண்டவர் இருக்காரா, அந்த வில்லிங்கிரி ஆண்டவரை தான் நம்ம பார்க்க போயிருக்கோம், போகிறோம், போயிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வரதுனா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைக்கட்டி ரோடு வழியாக பெருமாள்முடி ஆப்போசிட்டு பாக்குறீங்களா, காலையில் தான் அந்த பெருமாள்முடி ஏறணும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில்ஸ். இப்போ நம்ம ஏறது வந்து ஒரு 3:30 ஏறுறோம். சீக்கிரம் ஏறி சீக்கிரம் ஏறுறோம். ஏன்னா இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ்லாம் இங்கே வருமா. அது என்னென்னா யானை, கரடி, புலி. இங்கே அதிகமான ஒரு ஃபாரஸ்ட் ஒரு பிளேஸ் உள்ள தான் இவ்வளோ டைம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம். என்னெல்லாம் சொல்கிறது பாப்பா, எனக்கு பயமாக இருக்குண்ணா உங்களால் கூட்டு போகிறதுக்கு. எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா என் மூலியமாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சுண்ணா. ஏன்னா எனக்கு இதாக இருக்குண்ணா தம்பி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி. உண்மையாக சொல்கிறேண்ணா, இது 2 டைம் தான் நான் மேட்டிருக்கேன். லோக்கல் கைடனோட தான் நம்ம இந்த மலையை ஏற போகிறோம். சேஃபாக நம்மளை கூட்டு போவார். சரியா, நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு பின்னாடி வரவங்க ஒரு 10 பேர், 2, 4, 6, 8, 10, 11 பேர் நமக்கு பின்னாடி லைனாக எல்லாம் வராங்க. கேமரா தூக்கிட்டு அர்ஜுன் ப்ரோ, அருண், ராம் எல்லாம் லைனாக வந்துட்டு இருக்காங்க. அங்கிருது என்னது மாடா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பயந்துட்டு மாடை பார்த்து. இங்கே பாருங்க மாடுலாம், பெரிய பெரிய மாடுலாம் இங்கே வளர்க்குறாங்க பார்த்தீங்களா. அதை பார்த்து நம்ம யானே நினைக்கிறதா, ரொம்ப பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே உள்ளூர் வசதி இந்த பழங்குடியினர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே மாடு ஆடு இதெல்லாம் மேய்க்கி இங்கே வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு செங்குத்தான பகுதியில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ஆபத்தான பகுதி இது. இந்த இங்கே வந்து கரடி, புலி, யானை எல்லாம் நடமாடணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ மழை வரும் பகுதி, மழை மின்னல் தூறல் போடுது, ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இதெல்லாம் பயணம் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம வரத்துக்கு வந்து நைட் டைம் ஆயிடும். மழை ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னாங்கல்ல, இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி தான் இந்த பயணம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு தெரியல. நம்ம மொபைல் ஃபோன் கேமரா எல்லாமே நம்ம நம்மளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த பயணம். நம்ம ஒரு கடினமான பகுதியில், ரொம்ப ஆபத்தான பகுதியில், ஒரு டேஞ்சரான பகுதியில் நான் ட்ராவல் பண்ண போகிறோம். இது எங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொண்டிகராத்து முடியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு முள்ளுக்குள்ளே இது வந்து இதெல்லாம் எப்போ அலோட் பண்ணுவான்னு தெரியல. இது புரட்டாசி மாதம்னா அலோடா, இது வந்து வருஷத்துக்கு ஒரே நாள் தான் இந்த மலைக்கு அலோட் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பாதைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு பின்னாடி எல்லாமே ட்ரெக்கிங் பண்ண வந்துடு, எல்லா விலங்கும் இதில் மலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே இருக்கிற சிவபெருமானை பார்க்குறது தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க எப்படி செங்குத்தான ஒரு பாறையில் அப்படியே ஒற்றைக்கல்லா பெருசா, அதில் தான் நம்ம ஏற போகிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தியா சிவபெருமான். இந்த உள்ளூர் வாசிகள் மலைவாழ் மக்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு வேண்டிட்டு மேலே இருக்கிற மலை உச்சிக்கு போவாங்களாம். மலை உச்சி ரொம்ப ஆபத்தானது, வருஷத்துக்கு ஒரே நாள் மட்டும்தான் இந்த மலைக்கு அனுமதிக்காங்க. அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்லேயே அப்படி
ரொம்ப ஆபத்தான பகுதியில் தான் இந்த மலை ஏறிட்டு இருக்கோம். இத பாருங்க. இதுல வேற மலை வேற வருது. சேர்ப்பங்க பர தீ போடு விஜய் சீனா இல்லையா? சேர்ப்பங்க பர தீ போடு அப்படியே. சாய் மலை மட்டும் போட்றாத. சைடுல போடு. இங்க பாருங்க. நம்ம யாரும் போது இவ்வளவு கஷ்டமான ஒரு பாதையில தான் பாத்தி ஏரியா. இவ்வளவு கடினமான ஒரு பாதையில தான் நாம ஏறிட்டு இருக்கோம். இல்ல இல்ல அது. பாருங்க அப்படியே செங்குத்தா இருக்கு. நாராயணா. ஓ என்ன படுத்துட்டு எக்ஸசைஸ் செய்றீங்களா? பாத்துனா கை அதிருது அவருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான ஒரு பாறை. ரொம்ப செங்குத்தாக அப்படியே ஏறுறாங்க. இங்கே வெறும் செப்பல் இல்லாமல் கழுத்தி விட்டு ரொம்ப வழுக்கும் இந்த பாறை. ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. இந்த அண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றாரு. அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு பகுதியில் தான் நம்ம நடந்து போகிறோம். நம்ம கைடன்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பின்னாடி பார்க்குறங்களே, அங்கே பாருங்கள், பாறையில் தவி தவி தான் வராங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் போயிருக்காங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. செங்குத்தா அப்படியே எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த பாறையை. முடியல ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்ததுலேயே ஒரு டேஞ்சரான ஒரு பகுதினா இதுதான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிவன் கல் இருக்குது, சிவன் சாமி அடிவாரத்தில். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மலை உச்சிக்கு போகிறதுக்கு. நடுவில் ஸ்டார்டிங்லே இவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு பகுதி இருக்குது. அடிவாரில் வீடியோ எடுக்கிறது பெரிய இப்போ இந்த பாறை வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். பாருங்க ரொம்ப ஒரு கடினமான பாதையில ஏறி நம்மளுக்கு முன்னாடி எப்படி போறாங்கன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஏறி வரோம் பாறை. அவ்வளோ ஒரு கடினமான பாதை. ரெண்டு கால் வச்சு மட்டும் நடந்து வந்தால் முடியவே முடியாது. எங்கே இருந்த கோயில்? ரெண்டு கை ரெண்டு கால், இல்லைனா ஒரு கை ரெண்டு கால் வச்சு நான் இது பண்ணால் மட்டும்தான். அதுவும் அந்த பாறையில் பேலன்ஸ் பண்ணி கையில் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கைப்பிடி எதுவுமே இல்லை, ரெயில்ஸும் இல்லை. பாறையிலே லைட் லைட்டாக ஒரு கிராக் மாதிரி இருக்கும். ரொம்ப வெளிங்கிரி ஆண்டவர் மேலே இருக்கிற சிவனை பார்க்கறதுக்கோசரம் இந்த மலைக்கு வந்திருக்கோம். நம்ம டைம் ஆனதால் லோக்கல் கைடன்ஸோட இங்கே வந்து உள்ளூர்வாசி இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து நல்லபடியாக மேலே கூப்பிட்டு போய் திருப்பி கூப்பிட்டு வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அவர் வந்து இதோட ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி போகிறாங்க, இதெல்லாமே டேஞ்சர் எல்லாமே சொல்லுவாங்க. கேளுங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து லோக்கல் பீப்புள் கைடு அஜி. ஏற்கனவே ஒருத்தர் வந்து உங்களை மாதிரி பசங்க வந்தாங்க, எல்லாம் போயிருக்காங்க. இப்போ நான் வந்திருக்க திரும்ப ரெண்டு டைம். இது வந்து டைம் இப்போ எவ்வளோ? நாலு மணிக்கு வந்திருக்கோன்னா ரொம்ப லேட்டான டைமு. இந்நேரமும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுதான். நம்ம கீழே இறங்குறது கொஞ்சம் டைம் ஆகும், டைம் இருட்டே ஆயிரும். அப்போ நம்ம டார்ச்சர் நமக்கு வேண்டாம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் மலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை கண்டுபிடிச்சத ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறை, நம்ம தாத்தாவோட தலைமுறை வந்து ஒரு உடும்பை வந்து உடும்பு, அந்த உடும்பு வந்து அந்த டாப்பு கீழே இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த கார் நின்றுக்கு பார்த்தீங்களா, கார் கீழே அந்த கார்ல இருந்து இந்த மலைக்கு வேட்டையாடுறதுக்காக ஒரு காலத்தில் ஒரு உடும்பை பிடிக்கிறதுக்காக கீழேருந்து மேலேயே துரத்தி வந்திருக்காங்க. சிவன் வந்து உடும்பு ரூபத்தில் வந்து இந்த மலையை வந்து இந்த இடத்துல தான் நான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. சிவன் வந்து உடும்பு ரூபத்தில் வந்து பார்த்துருக்காங்க. நாய் வந்து பின்னாடியே வந்திருக்கு, மனுஷங்களும் வந்திருக்காங்க, யாரும் பிடிக்கல. ஆனால் கடைசியில் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஒரு சிலை ஒன்று இருக்குது, ஒரு சிலை இருக்குது அந்த காலத்துலேயே. அப்போ சிலை ஒன்று இருக்குது. அப்போ பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஓ இது சிவனோட கோயில் அப்படின்ட்டு. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து யுருளாஸ், எஸ் பணப்பள்ளி மக்கள் யுருளாஸ் ட்ரைபல் பீப்புள், ஆனால் தமிழ் தான். எல்லா ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து எந்த ஆபத்தில் மலைப்பாம்பு தான் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். மலைப்பாம்பு மேல் மடத்துல மலைப்பாம்பு தான். இந்த மாதிரி புல்வெளியில வெறும் மலைப்பாம்பு அதிகமா இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. கடைசினா கொடுவாளுதான் வேணும். அதை வெட்டுறதுக்கு ஒரு கொடுவாள் இருந்தா போதும். ஏன்னா கடைசினா அது விடாது. அந்த மலைப்பாம்பு பல்லே வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இழுத்தா மாதிரி. அதை வெட்டணும், தலையதை வெட்டி அப்போ துண்டு பண்ணி வீசணும். இப்போ நம்ம ஏறி போகிறோம்ல,
ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. நான் லைஃப்ல இப்படி ஒரு டேஞ்சரான ஒரு பகுதியில் நான் ஏறினதே இல்லை. நாலு கையில் ரெண்டு கை ரெண்டு காலில் ஏறி போயிட்டுருக்கோம். அங்கே வா, அங்கே மேலே இருக்கு, நான் வாங்க பார்க்கலாம். நம்மள்கிட்ட இல்லை. இப்போ மேலே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அப்படி எப்படி ஏறி போகிறாங்க பாரு. அப்படி செங்குதான ஒரு பாறை, பிடிக்கிறதுக்கு கை கயிறு எதுவும் இல்லை. இதெல்லாம் கயிறு போட்டு விட்டா நல்லாயிருக்கும். நம்ம அகத்தியர் மலையெல்லாம் வீடியோ பார்த்துருக்கோம்ல, கயிறு போட்டிருப்பாங்க. இதில் கயிறு போட்டிருந்தா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த உள்ளூர்வாசிகள் கயிறு ரெடி பண்ணி கயிறு போட்டு விட்டாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இப்போ பாருங்கள், ரொம்ப ஆபத்தாக ஏறி போயிட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் நம்ம ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஏறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை தான். அந்த மலை உச்சியில் தான் இருக்கார் அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். சச்சின் ப்ரோ, ஆஹா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை மேலே மலை உச்சியில் இருக்கார்ல, இவரை பார்த்து வர்றதுக்கு ஒரு கடினமான ஒரு பாதை, ஒரு 50 மீட்டர் இருக்கும். செங்குத்தான ஒரு பாறை, ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாவு பயத்தையே காட்டியிருக்கு. இப்போ பாருங்கள் அவன் எப்படி வராங்கன்னு பாருங்கள். நாலு காலில் இனிமேல் பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டு பேர் விஜய், அவர் விஜய் அருணா, அவன் ரெண்டு அருண் அருண் ரெண்டு பேர் எப்படி நடந்து வராங்கன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாதையில் தான் இப்படி நடந்து வராங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பகுதி, மலை சின்னது தான். ஆனால் நம்ம ஏறி வர்றது ரொம்ப ஒரு ஆபத்தான டைமில் அப்படியே கை கால்லாம் உண்மையாக சொல்லுனா ஒரு செகண்டு நம்ம மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சத்தம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே செங்குத்தாக இப்போ கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. ஏறுற மாதிரி ஒரு பாதை, ரொம்ப கடினமாக இருக்குது. முடியல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்லணும்னா கை கால்லாம் அப்படியே உதறுது, கை கால் அதிருது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லணும், ஏண்டா வந்தேன்னு ஒரு செகண்ட் நினச்சிடும். ஏன்னா இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன். நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் அங்கே இருக்கார்ல, இங்கே வந்து உடும்பு வடிவத்தில் இருக்க போகிறான் வெள்ளிங்கிரி ஆண்டவர். அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல். இந்த கோயில் கருவறையில் வந்து உடும்பு வடிவத்தில் நம்மளுக்கு காட்சி அளித்திருக்க அந்த சிவபெருமானை பார்க்குறதான் நம்ம போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்த கைடன் ஒரு 7 பேர் நடந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில் தான் இப்போ நடந்து வந்திருக்கோம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரெஸ்ட்டுனா ரெஸ்ட்டு அந்த மலை வச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். எப்படி போகிறோன்னு மட்டும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்குறேங்கல்ல, இப்போதைக்கு ஒரு 10 பேர் மட்டும்தான் வந்திருக்கும், மீதி 2-3 பேர் வர முடியல. ரொம்ப ஆபத்தான பகுதி, ஏற முடியாது, அவ்வளோ கடினமான ஒரு பகுதி. நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாக சொல்லணும்னா எங்களால் ட்ரை பண்ண முடியும், பண்ணிட்டோம். இருக்கு, இதுக்கு மேலே தான் டேஞ்சரான ஒரு பிளேஸில் இருக்கும். பார்க்கலாம், இங்கே பாருங்கள் எப்படி படுத்துட்டு போகிறாங்க பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிட்டுருக்கோம். ஆனந்த ப்ரோ, நல்லா ஏறுறீங்க, சூப்பராக ஏறுற ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டுங்க வார். நாமளும் இது மாதிரி தான் ஏறணும், நம்மளோட வீடியோலாம் எடுக்க முடியாது. இங்கே வார், இங்கே வர ஸ்டார்ட் பண்ணிட்டார் இங்கேருந்து. ஏ ப்ரோ, வழுக்குது, செருப்புலேயே போட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். ப்ரோ இந்த பில்லுமிலே வா, பில்லிலே வா, பில்லே பிடிச்ச வா. ரொம்ப கடினமான ஒரு பாதை இருக்குது. முன்னாடி ஒரு 4 பேர் ஜூம் பண்ணுற பாருங்க, முடியல. அவங்க வந்து ரொம்ப ரிட்டன் போக கிளம்புறாங்க கீழே. நம்மளுக்கு பில்லு தான் கிரிப்பு, அவர் மழை பெய்யுது. இறங்கும் போது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மேலே ஏறி ஆகணும் ஆசை. ரொம்ப கடினமான பாதை. நாம் சொல்லியிருப்போம் வெள்ளிங்கிரி அதெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணுறது கஷ்டம், ஆனால் இதெல்லாம் நடக்கிறதே கஷ்டம். அவ்வளோ கஷ்டமாக இங்கே பாருங்கள், வழிப்பாதை கூட இல்லை. இந்த மலைப்பாதைக்கு மேலே தான் இருக்கார் சிவன். அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதி தான்.
அண்ணா இது மேலேயே அண்ணா இதுக்குள்ளேயே வாங்க பார்த்துண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடந்து வரதை பாருங்க, பாருங்க விஜயகுமார் எப்படி நடந்து வரான்னு மட்டும். பில்லு தான் நம்மளுக்கு துணை, நம்மளுக்கு சிவன், சிவன் தான் துணியே. அவள் தான் அவர் மட்டும் விஜய் மட்டும் தான் வர்றாரு. நாலு பேர் அப்படி கிளம்பிட்டாங்க, நாலு பேர் வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ரெண்டு பேர் ஏற முடியாதுன்னு ரிட்டர்ன் போயிட்டாங்க. நம்ம யாரது பெத்தினி பேர்னா ஏழே பேர் தான், கைடன்ஸோட ஒரு எட்டு பேர் இந்த மலையை நம்ம ஏற போகிறோம். அவ்வளோ கடினமாக இருக்குது பாருங்க. ஓ ஜோனு மழை பெய்யுது, மழை வேற, மலையில் நனைஞ்சிட்டு தான் இந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் எடுக்கிறேன். லைஃப்பில் இதெல்லாம் ஒரு சாதனை. நான் கீழே போயிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கடினமான பாதை எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, எப்படி நடந்து போகிறான்னு பாருங்க, எவ்வளோ ஸ்லோவாக. இன்னும் ஒரு மலை இருக்குது, மலை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. முடிஞ்ச ஃப்ரெண்ட் நம்ம ஏறி அந்த பாதை கம்மி, தூரம் கம்மி தான். விஜய்ண்ணா ஆ இப்படியே வா, இதுலேயே ஏறி வருங்க. ஆ அப்படியே வாங்க வாங்க. லைஃப்பில் இது மாதிரி ஒரு மலையை, இது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஒரு பிளேஸை நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு செகண்டில் அப்படியே உயிர் போயிடும். அவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் வெள்ளிங்கிரி ஆண்டவர் குகை. இங்கே வந்து உடும்பு வடிவத்தில் வந்து காய்ச்சலிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் இங்கே நடந்து வராருல விஜய், ரொம்ப ஆபத்து. ஒரு சைடு இங்கே பாருங்கள், அப்படியே சவனாக இருக்குது, விழுந்தா அவ்வளோதான் மரணம் தான். அது மாதிரி ஒரு பாதையில் தான் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாம் வந்து செப்பல், நான் வந்து செப்பல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வெறுங்கால வந்து நடக்க முடியாது, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கால் பெயின் ஆயிரும், வலிக்கிறோம். அது மாதிரி ஒரு பாதையில் தான் நம்ம நடந்து வந்துட்ருக்கோம் கஷ்டப்பட்டு. இங்கே பாருங்க இங்கே வந்துருக்கோம். ட்ராவல் விஜய், விஜய் இப்ப வந்து மறுபடியும் தெரியல, அவ்வளவு ஒரு கடினமான ஒரு பாதை. நான் கடந்த அந்த பாதையை மட்டும் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்ல. அப்படி மலைக்கு ஓரமாவே பிடிச்சிதான் வந்தோம். நிறைய பேர் இந்த ட்ரை பண்ணாதீங்க, நானே சொல்லுவேன். இந்த சின்ன பிள்ளைங்க லேடிஸ், இங்கே லேடிஸ் வந்து அலோடு இல்லை இந்த மலைக்கு. அது இல்லாமல் அப்படியே கீழே வாங்க, ஏ கீழே வாங்க. எப்படி ஏறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், அது பார்த்தாலே அப்படியே பயங்கர அள்ளு விடுதுங்க பாருங்க. வா ஒரு ஆறு பேர் நம்மளுக்கு முன்னாடி ஏறுறாங்க, நான் ஒரு ஏழு, விஜயகுமார் எட்டு, எட்டு பேர் இந்த மலையை நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறோம். ஏற ஆறு பேர் நம்ம கூட ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு கடினமான பாதை, ரொம்ப ஏறுறது ரொம்ப கஷ்டமானதை வா சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஞ்சரஸ் பிளேஸ். ஒரு இடம் நல்லா இருந்தா ஓகே, ஒரு இடம் கூட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இங்கே பாருங்க நம்மளை கீழே திரும்பி கூட முடிக்க முடியல, இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருங்க நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன் பாய். பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பாதையை நம்ம இறங்கி வரோம், சொல்லவே வார்த்தையே இல்லை. மேலே என்ன இருக்கு இருக்கட்டும் இருக்கு, அதெல்லாம் வேணாம் வேணாம். நல்ல தண்ணி தான், சுனை தண்ணி அது. இப்படி நடந்த அந்த பாதையை பார்த்தீங்களா, இப்படி இந்த ஓரமாகவே எங்கே நடந்ததுன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டம். இங்கே பாரு நம்ம கூட போனவங்க அந்த கீழேயே போயிட்டாங்க, அந்த கோயிலானே அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. நாம் இப்போ தான் அந்த மலையை ஏறிகிட்டு இருக்கோம், ரொம்ப கடினமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இது மாதிரி வீடியோ யாரும் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் தான் அப்லோட் பண்ண போகிறேன். லைஃப்பில் இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணுனா நம்ம சாதிச்சிட்டோம். லைஃப்பில் இது மாதிரி நம்ம எவ்வளோ மலை கேள்விப்படுறோம், புதிய மலை, அகத்திய மலையெல்லாம் கேள்விப்பட்டுருங்களேன். அதோட டேஞ்சரான ஒரு பிளேஸ்,
அகத்திரியோட அங்கே பாருங்க எப்படி ஏறதுன்னு மட்டுமே தெரியல. நாமெல்லாம் எப்படி ஏறுது? வா, ரொம்ப கடினமாக இருக்கு. நம்ம ஏறி அந்த பாதை பார்த்தீங்களா, அந்த கீழே கோயில் இருக்கு. அங்கிருந்து இந்த வனத்து வழியாக வந்து இந்த மலைக்கு மேலே, இந்த மலைக்கு மேலேயே தான் நடந்து வந்து இப்போ கீழேருந்து அப்படியே மேலே வந்து பாரு. லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே செங்குத்தாக போயிட்டே இருக்கோம், முடியல. நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், வந்துடும் வந்துடும் நினைக்கிறேன், வரவே இல்லை. இவங்க இப்படி நடந்து போகிற பாதையில் தான் நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சி தான் இந்த வீடியோ எல்லாம் கவர் பண்ணுறேன். ஓ, விஜயகுமார்னு ஒருத்தர் வராரு பார்த்தியா, அவர் எப்படி வராரு மட்டும் பாரு. அவ்வளோ ஆபத்தான பகுதியில் தான் நடந்து வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட் டைம் இந்த மலையில் கொண்டக்கராத்து மலை, இதுவரைக்கும் யாருமே இந்த மலையில் இருக்கிற சிவலிங்கம் வீடியோ போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் இது வழியே ரொம்ப கடினமான ஒரு பாதை. வருஷத்துக்கு ஒரே நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு மலை இருக்குன்னா இந்த கொங்கராத்தா மலை. இதில் வந்து மேலே வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து உடும்பு வடிவில் இருக்காராம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த சுவாரிசத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமா யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் ட்ராவலை சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இறங்கும் போது என்ன தெரியல, கடவுளை பார்க்குறோம், சிவன் தான் பத்திரமா கொண்டு கீழே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற முடியாத இருக்காங்க, அவங்களை பத்திரமா அவங்க கூட எங்களை ஜாயின் பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலையில் நடந்து வரும்போது பாறை மேலே நடந்து வந்தோங்களே, அந்த வழிக்கு தடம் கூட இப்போ தெரிய மாட்டிருக்கு. அவ்வளோ ஒரு கஷ்டமான பாதையில் தான் நடந்து வந்திருக்கோம். போகும்போது தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் இருக்குது ஒரு மலை இருக்குது, அங்கே பாருங்க, அந்த மலை உச்சியில் தான் அந்த சிவன் இருக்கார், சிவன் அப்பன். அவனை பார்க்க தான் இவ்வளோ கடினமான ஒரு பாதையில் இருக்கிற பகிர் எட்டு பேரும் கடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. என்னோடய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு எட்டு பேரும் நல்லபடியாக இந்த அடிவாரத்துக்கு நாங்கள் போய் சேரணும். வெள்ளிங்கிரி ஆண்டவர், மறுபடியும் நாங்கள் ஒரு நாளைக்கு வருவோம். இந்த ட்ரெக்கிங் நல்லபடியாக முடிஞ்சு இவங்க லைஃப்பில் எல்லாத்தையும் மாறி நிறையா ட்ரெக்கிங் நம்ம பண்ணணும் லைஃப்பில். அதுக்கு இது ஒரு டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங்கு, இன்னொரு உதாரணமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பாதை பார்த்தீங்களா, உள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது. நைட்டில் போக முடியல, இது மாதிரி ஒரு பிளேஸில் கூட நம்ம ஸ்டே பண்ணலாம். ஆனால் இங்கே அனிமல்ஸ், பாம்பு இதெல்லாம் வரும். ஓ, முடியல ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் இது மாதிரி மேலே போய் பார்த்துடலாமா? வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு கோயிலுக்கு வந்துட்டோம், உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம சுவாரஸ்யத்தை மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வா, இங்கே பாருங்க, உள்ளே இருக்கிற சிவனை பார்க்கறதுக்கு, இங்கே சிவன், எல்லாமே சிவன். நான் சொல்கிறது வார்த்தையில் இது வரைக்குமே லைஃப்பில் இது மாதிரி ஒரு வீடியோ யாரும் அப்லோட் பண்ணதில்லை, எடுத்ததும் இல்லை. அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸில், இங்கே பாருங்க, ஒரு குகைக்குள்ளே. அது இப்போ எவ்வளோ டைம்னா, ஆறு மணி, ஆறு மணி டைமில் ஒரு நடுக்காட்டு மலை உச்சியில் ஒரு சிவனை நான் தரிசிக்கிறது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். இப்போ சிவனை நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, லைஃப்பில் இவ்வளோ ஹைட்டில் ஒரு சிவன் இருக்காருன்னா யாருக்குமே தெரியாது. இந்த மறைஞ்சிட்டு இருக்கேன், அழகான ஒரு சிவன் இங்கே பாருங்க, நைட்டில் தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு குகைக்குள்ளே இருக்கோம், எல்லாம் மலை எல்லாம் அங்கே பாரு சூழ்ந்து, இங்கே பாருங்க. இந்த குகைக்குள்ள தான் நம்ம நடுவில் போய் போயிட்டு இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இருங்க, நம்ம வீடியோ எடுக்க முடியாது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் லைஃப்லே ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸுக்கு போன சிவனை பார்க்குறதுக்கு இதுதான் லைஃப் டைமில். இது வரைக்குமே யாருமே வீடியோவும் எடுத்ததில்லை. இந்த மலைக்கு வந்து நிறைய பேர் பாதியிலே போயிருக்காங்க. அவ்வளோ ஆபத்தான ஒரு மலை உதவியில், மலை உச்சியில் சிவபெருமானை எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, சிவபெருமானை காட்டுறேன். யார் வரணும்ப்பா? தெளிவாக எடுத்துக்கலாம்.
அரை கசைத்து மாமணியே மலபாடியுள் மாணி சொன்னாங்க டைமில் ஒரு முடியாவது இது மலைக்கு ஏறுனா ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு ஏறி யாருமே இந்த இந்த இடத்துக்கு வந்து வீடியோ கவர் பண்ணதில்லை யூடியூப்லேயே. அது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து டேஞ்சரான ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே யாரும் வர வேண்டாம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான உயிர் பயம், உயிர் ஒரு செகண்டில் உயிர் போயிடும். அவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதியில் தான் நம்ம வந்திருக்கோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 8 பேர் லோக்கல் கைடன்ஸோட, லோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த மலை வழிபாதையில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இவ்வளோ உயரத்தில் சுயம்பா உருவான ஒரு வெள்ளிங்கிரி ஆண்டவர், நம்ம வெள்ளிங்கிரி மலை கூட போயிருப்போம், ஆனால் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வந்திருக்காங்க ஆனால் வீடியோ எடுத்ததில்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் லைஃபுக்கு வந்ததே இல்லை. அவ்வளோ ஒரு ஆபத்தான பகுதியில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம்னா நமக்கு மழை டைமு இங்கே ரொம்ப கஷ்டம். நம்ம கீழே பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இங்கே பாரு எப்படி செங்குத்தாக அவங்க இறங்குறாங்கன்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செங்குத்தாக இறங்க போகிறோம், அது வீடியோ நம்ம கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உண்மையாக சொல்லலாம் சாதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது 6 பேர் பயந்து, பயந்து இல்லை உயிர் பயம், அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸில் பயந்து தான் கீழே போனாங்க. ஆனால் அதையும் மீறி மேலே இருக்கிற சிவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு 8 பேர் இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து ரொம்ப கடினமான ஒரு பாதையில் தான் வந்திருக்கோம். எல்லோரும் வருவாங்க இங்கே பாருங்கள். என்ன நாராயண ப்ரோ, கிரி, குமரேஷ்ணா, ஆனந்து, ராமு, விஜய், விஜய் ராகவன், இங்கே எல்லாரும், என் பேர் விஜய், எல்லாரும் சேர்ந்து இந்த மலைக்கு வந்து ரொம்ப சாதிச்சிட்டோம். உங்கள் டீமாக வந்து நம்ம இறங்க போகிற பாதை தான் ஒரு டேஞ்சரான பிளேஸ். உண்மையாக சொல்லுனா இது இறங்கி போயிட்டுனா சிவனுக்கு நான் கோடி புண்ணியம், கோடி புண்ணியம். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சரான பிளேஸ் இது. இது வரைக்கும் லைஃப்பில் நிறைய மலைக்கு போயிருக்காங்கல்ல, அகத்தியர் மலைன்றாங்க. ரொம்ப நம்ம வடநாட்டில் ரொம்ப மலைலாம் இருக்குது. வெள்ளிங்கிரி, வெள்ளிங்கிரிலாம் ரொம்ப நேரம் ஆகும் ஆனால், பட் இது டேஞ்சரான ஒரு பிளேஸ், ஒரு செகண்டில் உயிர் போயிடும். அது மாதிரி ஒரு மலையில் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலை இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. அந்த மலைக்கு நடுவில் சுயம்பா உருவான சிவலிங்கம் வெள்ளிங்காண்டவர் அதை நம்ம பார்த்துட்டு தரிசித்துட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி நம்ம போகும்போது அந்த சொர்க்கமே நம்மளுக்கு தான் சொந்தமானது. இப்போ பாருங்கள், சொர்க்கத்தின்றதுக்கு நான் கொடுத்து வைக்கணும். எங்கள் அப்பங்க அம்மா, என் தம்பி, இவங்கெல்லாம் யாருமே லைஃப்பில் இந்த மாதிரி மலைக்கு வந்திருக்கவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. ஆனால் லைஃப்பில் நான் வந்திருக்கேன், என்னோடய ஊர் சார்பாக இந்த மலைக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் இது மாதிரி கடினமான பாதையில் யாரையும் கூப்பிட்டு போக மாட்டேன். நான் கஷ்டப்பட்டதை யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த பாதைக்கு வரும்போது யாரும் வர வேணாம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ், இங்கே செத்தாக கூட ஒரு எதுவுமே கிடைக்காது. அவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இறங்க போகிற பாதை கடினமான பாதையால் இறங்க போகிறோம், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் இறங்கிறேன் நான் அசால்ட்டா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கடினமான பாதையில் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் எவ்வளோனா 6 மணி. வார்த்தை சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ தரமான ஒரு ஒரு ட்ரெக்கிங், சிவனை தரிக்கிறது கோடி புண்ணியம். சிவனை பார்க்குறதே அவ்வளோ கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்களே. இருண்ணா ஓ, நானும் இந்த மலைவாசி உணர்றதும் மோசமாக தான் அப்படி தான் இறங்கி வரேன் இப்போ வரைக்கும். அண்ணா இங்கே பாரு, பார்த்துக்கலாம் சிவன் இருக்கார், வேண்டிட்டு வந்திருக்கோம். என்றைக்கும் கைவிட மாட்டார் சிவன்.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலையில் அப்படியே ஒரே பக்கம் சாஞ்சு தான் இந்த மலையை வந்து கடந்து போகிறாங்க. அவ்வளோ கடினமான பாதையெல்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்ற பாதையை பாருங்கள். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் நான் போனதே இல்லை. இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமா, இங்கே யாருமே வர வேண்டாம்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்கிட்டு இருக்காருங்க பாரு. இப்படிலாம் ஒரு பாதை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சி நான் பார்த்தீங்களேன், அந்த மலை உச்சிலிருந்து அப்படியே இந்த மலை மேலே அப்படியே தவி 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 இப்போ தவி வர்றாருல விஜய். இதே மாதிரி தான் நாங்கள் இந்த ஃபுல் மலையும் தவி வந்தோம். அதனால தான் வீடியோலாம் கவர் பண்ணலை. பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமானுங்க பாரு. எப்படி இறங்குறாரு மட்டும் பாருங்கள், கீழேருந்து பாருங்கள். வாவ், முடியல. இது வரைக்கும் என் லைஃப்லேயே நான் 29 வருஷம் நம்மளுக்கு ஆச்சு. இந்த லைஃப்பில் நான் போகாத ஒரு ஹில்ஸுக்கு போய் நல்லபடியாக ட்ரெக்கிங் பண்ணி வெற்றிகரமாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோடய சாதனை, ஃபஸ்ட்டு சாதனை. அது இல்லாமல் எங்க கூட ஒரு 14 பேர் நாங்கள் ஏறினோம், 6 பேர் முடியலை. ரொம்ப டேஞ்சரான பகுதி, அவங்க ரொம்ப ஃபேமிலி இதெல்லாம் இருக்கிறதால கீழே இறங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு 8 பேர் அதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. நாங்கள் ஒரு 3 பேர், கிரி, விஜய், நானும் விஜய் தான். இவங்க நம்ம 3 பேரும் இப்போ கம்ப்ளீட் பண்ணி நம்ம கீழே அடிவாரத்துக்கு வந்துட்டோம், நல்லபடியாக வந்துட்டோம். நம்ம லைஃப்பில் உயிர் பயத்தை அப்படியே கையில் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகுங்களான்னு நினச்சிட்டு சிவனை மட்டும்தான் நான் வேண்டினேன். உள்ளே இருக்கிற சிவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்து எத்தனை சிவன் இருக்குது? 4 சிவன் இருக்குது. எல்லாமே சுயமாக உருவான சிவகம், அதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த உலகத்திலே இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போக முடியாது. நம்ம வெள்ளிங்கிரி பார்த்துருக்கோம், வெள்ளிங்கிரிலாம் நம்ம இதுக்கு தூசி, அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பகுதி. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிறதே வெள்ளிங்கிரி ஆண்டவர் தான் மேலே இருக்கார். இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்லுவேன், சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் போக வேண்டாம், நானே சொல்லுவேன். அவ்வளோ ஒரு டேஞ்சரான உயிர் பயம் இல்லாதவங்க தான் இதுக்கு வரணும். அவ்வளோ உயிர் தான் பில்லு தான் இருக்குது நம்மளுக்கு. பில்லு, மலை, இந்த மாதிரி மழை பேஞ்சிட்டு இருக்கு மலையிலே இந்த வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்கள், இந்த சூழ்நிலை எல்லாமே நம்மளுக்கு சிவன் வந்து கை கொடுத்தாரு. நம்ம வரும்போது மலையும் வரலை, நம்ம மேலே வர அந்த மலை உச்சியில் பார்க்குறேன், இந்த டாப்பில் மலை உச்சியில் தான் இருக்காரு. இறங்கி வரோம், தெரியாது கொஞ்சம் இருட்டு. ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் சொல்றாங்க. இங்க யானை சாணி ரொம்ப நம்ம பார்த்தோம், யானை நடமாடும். இங்க தான் இங்க பாருங்க, இங்க நடக்குது யானை தான் இங்க அதிகமா இருக்குமா. இங்க உள்ளூர் பழங்குடியினர் வந்து மேலே போக வேணாம், நீங்க இறங்கி வரது ரொம்ப ஆபத்து, இங்க யானை அதிகமா இருக்கு, புலி அதிகமா இருக்கு, பாம்பளம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் மீறி நாங்க ஒரு 12 பேர் இந்த மலைக்கு ஏறணும். அதுதான் இந்த நம்மளோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆனது. சக்ஸஸ்